ஹாய் மாமிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மில்லட்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை பார்க்கலாம். மல்டி மில்லட் தோசை தான் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தோசைக்கு ஒரு அரை கப்பு ராகி, முழு ராகி தான் எல்லாமே நான் எடுத்துருக்கேன், மாவு எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. ஒரு அரை கப்பு கம்பு, அப்புறம் ஒரு அரை கப்பு வெள்ளைச்சோளம், அப்புறம் ஒரு அரை கப்பு வந்து சாமை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துருக்கோம் நம்ம. அப்புறம் இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ண போகிறேன், அது ஒரு அரை கப் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி முழு உளுந்து, அப்புறம் ஒரு அரை கப் அவல் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி. இப்போ வந்து நாம் எடுத்துருக்கிற அந்த சிறுதானியத்தெல்லாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஸோ அதுக்கு அந்த உளுந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் நாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2-4 மணி நேரம் ஊற வச்சிடலாம் நம்ம நல்லா. நீங்கள் அதுக்கு மேலேயே ஊற வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் இந்த அளவுக்கு ஊறினாலும் நல்லா அரைய தான் செய்யும். இதோ பாருங்கள், இப்போ நல்லா அது சோக்கார அளவுக்கு ஊற வச்சு இதோ அரைச்சி வச்சேன் நான். இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்டரை. இதை வந்து ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குன்ட்டு. ஃபர்மெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் வெதரை பொறுத்து கண்டிப்பாக மாறும். இது வந்து நான் சம்மர் டைமில் செஞ்சுருக்கேன், ஸோ நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தோசை டவாவில் எண்ணெய் வச்சு தடவிக்கலாம் நம்ம. எண்ணெய் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிடலாம், அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் ராகி, கம்பு, சோளம் அந்த மாதிரி எல்லாமே நான் போட்டிருக்கேன். அவளுமே வந்து ஆப்ஷனல் தான், அது இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். கருப்பு உளுந்தும் போட்டிருக்கேன், அது இன்னுமே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று இல்லைங்களா. ஸோ வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் பேக்டு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இது இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட் மாதிரி கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு. இதை எப்படி ஒன் சைடாக க்ளோஸ் பண்ணி சாப்பிட்றது கூட நம்ம சாப்பிட்லாம், அந்தளவுக்கு ஈஸியாக வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா திருப்பி போட்டுட்டு நான் வந்து ரோல் பண்ணனா பண்ணலாம், இல்லைனா அப்படியே எடுத்து வச்சுக்கேன். இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம அரிசியே சேர்க்கலை. ஸோ இது வந்து ஒரு கால்சியம் ரிச் அண்ட் ஃபைபர் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லைனா டின்னராக கூட நம்ம எடுத்துக்கலாம், அர்லி டின்னராக எடுத்துக்கிட்டோன்னா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்தியான ரெசிபிஸை நம்மளோட சேனலில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் எவ்ரி ஒன்.